அனைவருக்கும் சலாம். மல்யுத்தத்திலிருந்து வினேஷ் போகத் ஓய்வு. மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக திடீர் அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சியளித்துள்ளார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதி சுற்றுக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்திருந்த இந்தியா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் நிர்ணயிக்கப்பட்டதை விட 100 கிராம் கூடுதல் உடல் எடையுடன் இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் மல்யுத்தத்தில் இருந்து வினேஷ் போகத் ஓய்வு பெறுவதாக திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். என்னிடம் இனி போராட சக்தி இல்லை என உருக்கமாக தெரிவித்துள்ளார் வினேஷ் போகத். நான் தோற்றுவிட்டேன், மல்யுத்தம் வென்றுவிட்டது, என்னை மன்னிக்கவும். எனது தாயாரின் கனவும் என்னுடைய தைரியமும் உடைந்து போயுள்ளன. இனிமேலும் போராட வலுவில்லை என்னிடம். மல்யுத்தத்திலிருந்து 2024 விடைபெறுகிறேன். மன்னிப்புக்காக உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கடமைப்பட்டுள்ளேன் என திவிட்டுள்ளோடு விடைபெற்றுள்ளார் போகத். வினேஷ் போகத் மேல்முறையீடு. தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள வினேஷ் போகத் தனக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்க வேண்டும் என புதன்கிழமை கோரிக்கை வைத்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக வியாழக்கிழமை காலை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. முன்னதாக பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் மல்யுத்த இறுதிப் போட்டியில் விளையாட தன்னை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என அவர் கேட்டிருந்தார். இந்தியாவில் கூட்டு வெள்ளி பதக்கம் வழங்க வேண்டும் என தனது கோரிக்கையை மாற்றியுள்ளார்.